விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக வட மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் அதை தாண்டியுமே போயிட்டு இருக்குது. சமீபத்தில் ஒரு 2 நாள் சின்ன ஒரு மழைப்பொழிவு இருந்திருக்கு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மறுநாள் வெயில் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த டைமில் கோழிகள் பார்த்திங்கன்னா நிறைய பகுதியில் இறக்குது அப்படின்ற பல தகவல்கள்லாம் நமக்கு கிடச்சிட்டு இருக்குது. என்னென்னா நல்லா போய் மேய்ஞ்சிட்டு வரும், நைட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே இறந்து போய் கிடக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு இந்த டைமில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக எதனால் வருதுன்னா அந்த வெயிலின் தாக்கத்தால் தான் வருது. இதை குறைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா, முடிஞ்ச அளவுக்கு கோழிகளை சுற்றி அதுங்க எங்கெங்கெல்லாம் தங்குமோ அந்த இடத்துங்களில் ஈரப்படுத்தி வைக்கலாம். அதாச்சு மோட்டார் போட்டு தண்ணி விடலாம், இல்லை பைப் போட்டு தண்ணி பிடிச்சி அந்த பகுதிகளை ஈரப்படுத்தி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வெயிலோட தாக்கம் குறைவாக இருக்கும். இல்லை உங்கள் பண்ணையில் பார்த்திங்கன்னா அது ஒரு பவுண்ட்ரி ஃபென்சிங்குள்ளே அதுங்க மேயுதுங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பவுண்ட்ரி ஃபென்சிங்கை முழுமையாக பார்த்திங்கன்னா நல்லாவே ஈரப்படுத்தி நீங்கள் மாட்டால இல்லை வண்டியால் கூட ஒரு சால் ஓட்டி வைக்கலாம். என்னென்னா ஈரமாக இருக்கும்போது அது அதோடய வெப்பநிலையை ரொம்ப ஈஸியாக குறைச்சிக்கும் அந்த இடத்துங்களில் போயிட்டு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோழிகள் எங்கெல்லாம் நயலில் தங்குதோ அந்த இடங்களில் ஈரப்படுத்தி வைங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கற்றாழ தண்ணி கொடுக்கலாம், ஆலிவேரா. அந்த ஆலிவேராவோட ஜெல் எடுத்து அதை மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து அதை பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு தனியாக கூட கலந்து வைக்கலாம். இது தொடர்ச்சியாக வைங்க, என்னென்னா வெயில் காலம்ன்றதுனால நம்ம தொடர்ச்சியாக இதை செய்யணும். இல்லைனா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்த இந்த கோழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இறந்துடும். என்னென்னா இந்த வெயிலின் தாக்கம் இன்னும் எப்படியும் ஒரு 10-15 நாளைக்கு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதே போல் இந்த மழை பெஞ்சும் பார்த்திங்கன்னா சூட்டை கிளப்பிட்டு இருந்துங்க. தொடர்ச்சியாக மழை பெஞ்சு பூமி குளிர்ந்து அது மாதிரி போகிறது வேறு, ஒரு நாள் ரெண்டு நாள் சடனாக மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரியான ஒரு வெயிலின் தாக்கம் இருக்கும்போது மண் பார்த்திங்கன்னா பொங்கி அதோட சூடு அதிகமாகிடும். அதனால் இதனாலேயும் கோழிகளுக்கு பிரச்சனை வரும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உணவு முறை. என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அரிசி அது போல் உணவுகளை கொடுப்பாங்க கோழிகளுக்கு, அதை அறவே தவிர்த்துருங்க. ரேஷன் அரிசியை நம்ம பெரும்பாலும் கோழிகளுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அரிசி போடுறதுனால பார்த்திங்கன்னா கோழிகள் வயிற்றில் தேவையற்ற பூக்கள் அதோட வளர்ச்சியை தடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ரத்த கவிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில். வெயிலோட சூடு நீங்கள் அரிசியும் போடும் போது பார்த்திங்கன்னா கட்டாயம் ரத்த கவிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை, கம்பு, மக்காச்சோளம் இது போல் தானியங்களை கொடுங்க. கம்பு கூட கொஞ்சம் தவிர்த்துருங்க. கம்பு கூட பார்த்திங்கன்னா சூடு அதிகமான ஒரு தானியம் தான். நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வரத்த மூலியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இந்த வெயிலின் தாக்கத்துலேருந்து கோழிகளை காப்பாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேய்ச்சலில் விட்டு மேய விடுங்க. பசுந்தீவனங்கள் அதிகமாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழிகளுடைய இறப்பு இருக்காது, கோழிகளும் நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.